வணக்கம் இன்னைக்கு வந்து நிப்டி பேங்க் நிப்டி ஃபினான்ஸ் நிப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுன் தான் ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இந்தியா விக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் ஒன் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு ஸோ நம்ம மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஓவராலா ஃபாலில் தான் இருந்திருக்கு அது குறிப்பாக வந்து பேங்க் நிப்டியில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஏற விடலை அதே மாதிரி ரிலையன்ஸும் பெருசாக ஒன்றும் ஏறலை இருபது பாயிண்ட் மைனஸ்ல தான் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து மற்ற செக்டாரையும் பாதிச்சிருக்கு அப்படின்றது தான் உண்மை ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இண்டஸ்ட்ரியும் ரொம்ப இறங்கி இருக்கு அதே மாதிரி மிட் கேப்பும் பெருசாக ஒன்று ஏறல அதுவும் வந்து மைனஸ் செவன்டி டூவில் இருக்கு ஸோ இந்த இந்த மூணு செக்டார் அதாவது இந்த இண்டெக்ஸ் வந்து நிப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி இது மூணும் ஏறினால் மட்டும்தான் ஓவரால் மார்க்கெட்டே கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் பூஸ்டப் பண்ணுறதுக்கு அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இன்னைக்கு ஓரளவுக்கு மதியான வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்த ஸ்டா இண்டெக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிப்டி ஃபார்மாவோ ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் மட்டும்தான் இந்த ரெண்டு இண்டெக்ஸ் மட்டும் தான் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தது அதனால தான் கொஞ்சமாச்சு தாக்குப்பிடிக்க முடிஞ்சது இல்லைனா நம்மளுக்கு வந்து இன்னுமே கூட ஃபால் அதிகமாக இருந்துருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜிலாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு அதிகமாக இறங்கினது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மீடியா அப்புறமா எனர்ஜி எனர்ஜி கூட சொல்லலாம் எங்கள் எனர்ஜி பார்த்துருவோம் எனர்ஜி ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்டேஜ் அதாவது ஒன் பாயிண்ட் மூணு ஒன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இறங்கியிருக்கு இது எனர்ஜியில் வந்து உங்களுக்கு ரிலையன்ஸுக்கு கவுத்து விட்டுரும் ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி இறங்கிடும் ஸோ இந்த மாதிரி எல்லா செக்டாரும் இறங்கும் போது நம்ம எந்த ஒரு ஸ்டாக் வாங்கியிருந்தாலும் நம்ம வந்து ஒரு மைனஸில் தான் முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு அதனால பெருசாக ஒன்று ஒரி பண்ண வேண்டாம் ஆல்ரெடி மெம்பருக்கு போட்ட போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒரு ஸ்டாக்கு அது ஃபஸ்ட்டு டார்கெட் இட் ஆகிட்டு ஆல்ரெடி இன்றைக்கி புக் பண்ணிருக்கணும் புக் பண்ண மிஸ் பண்ணவங்க நாளைக்கு பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம வந்து அதை முடிவு பண்ணிக்கலாம் எஸ்ஆர்எஃப் கண்டிப்பாக வந்து புக் பண்ணியிருக்கணும் நீங்கள் இதுக்கப்புறமா வந்து வெயிட் பண்ணுறது கொஞ்சம் தவிர்க்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு டாப் கெய்னரில் இருக்க ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா காட்ஃப்ரை காட்ஃப்ரை ஃபிலிப்ஸு அப்புறம் இந்த நாராயணஹிர்தாலியா கேஇசி இன்டர்நேஷனல் என்எல்சி என்எல்சியெல்லாம் சூப்பர் நியூஸ் வந்திருக்கு அதனால ஏறி இருக்குது லிண்டே இண்டியா அடுத்தது கல்பத்தாரு ப்ராஜெக்ட் நெகட்டிவ் அதிகமாக இருந்தது பாத்தீங்கன்னா இதில் ப்ராஃபிட் புக்கிங் சொல்லலாம் டாடா கெமிக்கல்ஸ் தொடர்ந்து நாற்பத்தி நாலு நாலு நாள் அஞ்சு நாள் வச்சு இல்லையா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இன்னைக்கு வந்து இறக்கி விட்டுருக்காங்க மைனஸ் நூற்றி முப்பது புள்ளி நூற்றி முப்பத்தொம்பது புள்ளி எட்டு அஞ்சு பர்சன்டேஜ் அதாவது பத்து பர்சன்டேஜுக்கு மேலே இறக்கி கொடுக்காங்க பதினோரு பர்சன்டேஜ் ஜேஎம் ஃபினான்ஷியல் அடுத்ததாக தான் இருக்குது அப்புறம் கேப்ரி குளோபல் ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்டே தான் இருக்கோம் தொடர்ந்து ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீட்ஸ் இதெல்லாம் வந்து நெகட்டிவெலாம் இன்றைக்கி ஓவராலாக இறங்கினதில் அதிகமான இறக்கத்தை கொடுத்த ஸ்டாக்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து போனஸ் இஷ்யூ எந்த ஸ்டாக்ஸு போனஸ் கொடுக்குறாங்க நம்ம வந்து எந்த ஸ்டாக்ஸ்லாம் வாங்கி வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட்டு ஒரு ஐயாயிரம் அப்படி கூட இருந்துச்சுன்னா உபரி பண்ணதுனா வாங்கி போட்டு வைக்கலாம் தப்பு கிடையாது நீங்க ஒரு வாட்டி ஃபண்டமெண்டல செக் பண்ணிக்கிறதும் நல்லது அதுல வந்து ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து வால்யூம் கம்மியா இருக்கு கோ கோ கிளவுடு அப்புறமா கேஎஸ்ஆர் இந்தியா இது ரெண்டு ஸ்டாக்ஸும் வால்யூம் கம்மியா இருக்கு அதனால நானே வந்து இதை தவிர்த்துடுவேன் மத்த பைசாலோ டிஜிட்டல் அப்புறமா ராமா ஸ்டீல் டியூப்ஸு எம்கே புரோட்டீன்ஸ் இவங்களாம் பார்த்தீங்கன்னா பைசாலோ டிஜிட்டல் வந்து இருபதாம் தேதி எக்ஸேடேட் அன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு ஷேர் வச்சீங்கன்னா ஒரு ஷேர் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா இது வந்து மேபி முயற்சி பண்ணி பார்க்கலாம் அடுத்து ராமா ஸ்டீலையும் நல்லா பண்ணி பார்க்கலாம் ஒரு ஷேர் வச்சுருந்திங்கன்னா ரெண்டு ஷேர் ஜஸ்ட்டு ஒரு நாலாயிரம் மூவாயிரம் உபரி பணத்தை இதில் போட்டுருனமும் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஸ்டாக்ஸ் கிட்ட கிடைக்கும் ஒரு நூறு ஸ்டாக்ஸ் வாங்கினீங்கன்னா இரநூறு ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும் ஸோ அதனால் இந்த ஸ்டாக்ஸில் முயற்சி பண்ணுறது நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ பதினஞ்சாந்தேதி எம்கே ப்ரோட்டீன் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பதினஞ்சாந்தேதி வாங்கியிருக்கணும் நீங்கள் பதினஞ்சாம்தேதிக்கு முன்னாடி பதினாலாம் தேதியாக வாங்கியிருந்தா தான் நீங்கள் எலிஜிபிலிட்டி வரும் இது வந்து பதினெட்டாம் தேதியே நீங்கள் வாங்கியிருந்தால் தான் நீங்கள் எக்ஸ் முன்னாடி வாங்கினா தான் எலிஜிபிலிட்டி வரும் ஸோ இதெல்லாம் ஒன் ஈஸ்ட் ஒரு டூ ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு ஷேர் கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படி நீங்க ஒரு வேலை நீங்க வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செய்து ஒரு வாட்டி ஃபண்டாமென்டலி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அதனுடைய ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னு ஏன்னா நான் ஃபண்டாமென்டல் செக் பண்றதுக்கு டைம் பத்தாது நம்ம முழுசா மத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதுனால நான் வேகமா போறேன் சோ இன்னைக்கு முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா அதானி குரூப் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு அறுபதாயிரம் கோடிக்கு வந்து அவருடைய ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணிருக்காங்க இது வந்து ஏர்போர்ட்ஸ் வந்து கம்மிங் ஃபைவ் டு டென் இயர்ஸ்க்கு இவங்களுக்கு வந்து அந்த அறுபதாயிரம் கோடிக்கு எக்ஸ்பென்ஷனுக்கான ஒரு அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் அப்புறம் பாரதி ஏர்டெல் வந்து அவங்களுடைய எக்ஸ்பேண்ட் அவங்க நெட்ஒர்க் ஃபுட் நாசிக் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து ரூரல் ஏரியாவில் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க அப்புறமா சன் ஃபார்மஸ்டிக்கில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் பாட்டில்ஸ் ஆஃப் ஜென்ரிக் ட்ரக்ஸ் வந்து ரிட்டர்ன் ரீகால் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா டு வயலேஷன் ஆஃப் மார்க்கெட் நாம்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ யுஎஸ் மார்க்கெட் டியூ டு யுஎஸ் மார்க்கெட்ல அவங்களுடைய ஜென்ரிக் ட்ரக்ஸ் வந்து ரிட்டர்ன் ரீகால் பண்றாங்க அது காரணம் வந்து டியூ டு வயலேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் நாம்ஸ் அவங்களுடைய மா மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டிங்கில் சாரி மேனுஃபேக்சரிங் தயாரிப்பு உடைய இதை வந்து விதி மீறி மீறி பண்ணனால அதை கலெக்ட் பண்றாங்க ரீகால் பண்றாங்க மறுபடியும் வந்து அதை சரி பண்ணிடுவாங்க ஸோ இது ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஸ்டாக்ஸுக்கு அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் எம்ஜி மோட்டார்ஸ் ஜாயின் வென்ச்சர் பண்ணி புது ஸ்டைலில் வந்து ஒரு ஆஃபரிங் எம்ஜி ஃபைவ் சீடான் அப்படின்ற ஒரு இது கூட போகிறாங்க ஸோ இது வந்து மார்ச் டுவெண்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த ஸ்டாக்ஸுக்கு ரெண்டுத்துக்கும் ஸோ எம்ஜி மோட்டா இருக்கும் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீ இருக்கும் அப்புறமா வால்டாஸ் வந்து ஒரு ஒரு ஆர்டர் வந்து புதுசாக ஆஃபீஸ் ஆஃப் தி டெப்டி கமிஷனர் ஸ்டேட் டேக்ஸ் கடாக் ஒடிசாவுடைய இன்புட் டெக்ஸ் கிரெடிட் வந்து இது பண்ணியிருக்காங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்புறம் இண்டிகோ கோஃபோன்ற வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல்க் டீல் விற்றுருக்காரு லார்ஜஸ்ட் பல்க் டீல் சின்ஸு டூ தௌசண்ட் நைன்டீன்க்கு அப்புறம் அதனாலேயே இந்த ஷேர் வந்து இன்றைக்கும் இன்னைக்கு நல்லா ஏறி இருக்கு ஸோ அப்புறம் நம்ம புதுசாக வேற இது பார்த்திங்கன்னா செபி வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து உங்களுடைய இன்டர்னல் விஷயம்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணணும் கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து ப்ரெஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஓப்பனாக வந்து இது பண்ணக்கூடாது எக்ஸ் எக்ஸ்ட்ரா நேராக இது பண்ணக்கூடாது ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வார்னிங் கொடுத்துருக்காங்க வேதாந்தாக்கு அப்புறம் யூபிஐயில் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கிறிஸில் ரேட் வந்து முன்னாடி கொடுத்த ரேட்டை வந்து ஒரு ஸ்டேபிளாக கொடுத்ததுனால இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த ஸ்டாக்ஸுக்கு ஸோ டபுள்யூஏ கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ஸு அப்புறம் ஜி பவர் இந்தியா வந்து பேக்ஸ் ஆர்டர் நைன் பாயிண்ட் ஃபைவ் வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு வெஸ்ட் பெங்கால் பவர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அந்த இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து என்எல்சி இந்தியா வந்து ஒரு எம்ஒய சைன் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் ராஜஸ்தான் கூட இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மெகாவாட் லெக்னன்ட் பேஸ்டு பவர் பிளான் தௌசண்ட் மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட் ரெண்டுத்துக்கு சேர்த்து எம்ஒய் சைன் பண்ணிருக்காங்க இது வந்து என்எல்சி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அதானி என்டர்பிரைசஸ் வந்து புதுசா வந்து பி வந்து ஒரு இனாகரேட் பண்ணிருக்காரு அதாவது லக்னோல என்னன்னா ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு வந்து ஒரு புது புதுசாக ஏர்போர்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து எட்டு மில்லியன் பேசஞ்சர் ஒரு வருஷத்துக்கு ட்ராவலிங் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியை அந்த இந்த ஏர்போர்ட்டில் பண்ணுறதா பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஆர்இசிக்கு வந்த பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ராஜஸ்தான் கவர்மெண்ட்டோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் க்ரோர் சிக்ஸ் இன் சிக்ஸ் இயர் ஃபார் பவர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறது ஒரு சைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஆர்இசிக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் சோ இந்த பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் நீங்க வந்து தயவு செய்து ஜஸ்ட் அந்த ஸ்டாக்ஸை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மானிட்ரு பண்ணணும் அப்படி தான் நீங்கள் மானிட்ரு பண்ணிங்கன்னா தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல் கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்ண போட்ட நியூஸில் வந்து ரெண்டு ஆர்டர் கிடச்சிது ஒன்று இமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட்கிட்டேயும் இன்னொன்று வந்து ஐ திங்க் இன்னொரு கவர்மெண்ட்டு மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் ரெண்டு ரெண்டுக்கிட்டையும் ஆர்டர் கிடச்சிது கப்புன்னு மே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் தி டேவில் மைனஸில் முடிஞ்சிட்டா அது வேறு விஷயம் ஸோ நியூஸை வந்து ஜஸ்ட் மானிட்ரு பண்ணுங்கள் இது ஆல்ரெடி நம்மளுக்கு லேட்டாக தான் கிடச்சா கூட அந்த நியூஸ்னால ஒரு ரெண்டு நாள் கூட தொடர்ந்து ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த நியூஸ் எல்லாம் நீங்க ஜஸ்ட் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பர்டிகுலரா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு மானிட்டர் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட்ல அந்த ஸ்டாக்ஸ பத்தின ஒரு அஹ் புரிதல் கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறது ஸோ யாராவது மெம்பராக ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பத்து பாயிண்ட்டையும் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி நண்பர் இல்லை இப்போ நம்ம டைரக்ட் அனாலிசிஸ் போலாம் அதுக்கு முன்னாடி இதில் டிஸ்கஷன் பண்ணக்கூடிய ஸ்டாக் அனாலிசிஸ் எல்லாமே என்னுடைய ஒரு ஐடியாக்காகவும் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் போடக்கூடியது இது வந்து நீங்கள் டிப்ஸு கால்ஸ் பண்ணி எடுத்துக்கோன்னா ஐம் நாட் எ செபி ரிஜிஸ்ட் பர்சன் அது கிளியராக சொல்லிக்கிறேன் ஸோ வாங்க இப்போ டேரெக்ட் அனாலிசிஸ் சொல்ல போவோம் நீங்கள் வந்து இந்த டி டாக்ட்மி ஸ்லாஷ் யார் அப்படின்ற ஐடியில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லாக இருக்கும் திடீர்னு கொடுக்கக்கூடிய அப்டேஷன்லாம் தப்பப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா நான் தான் சொல்றேன் வாங்க இப்போ நம்ம சில ஸ்டாக்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் வந்து நிஃப்ட்டியை ஃபர்ஸ்ட் பாத்துடுறேன் நிஃப்டியை பார்க்க சொல்ல எனக்கு என்ன தெரியுதுன்னு நிப்டியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ஹையை தாண்டல அது ரிஜெக்ஷன் ஆகுது அது வந்து மறுபடியும் மேலே போகணும் அப்படின்னு பார்த்தா ரெசிஸ்டன்ட் லெவலில் இன்னைக்கான ஹை தான் அதை தாண்டிச்சுனா நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து இருபத்திரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கோம் அந்த லெவலை வந்து தொட்டால் தான் முடியும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனா வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கும் போது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தேழு அந்த லெவலில் கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சுன்னா ஃபர்தர் ஃபால் இருக்கிறதா ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி வரதுக்கான காரணம் இருக்குது ஸோ இந்த இடம் இது இதுவருக்குல்லையா அதே மாதிரி இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் நான் எதிர்பார்க்குறேன் சரிங்களா மேபி நம்ம மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா ஒரு எப்போ அதிகமான ஒரு எல்லா செக்டாரும் டவுனா இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் கேர்லெஸ் கேர்ஃபுல்லா இருக்கணும் அலர்ட்டா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது இப்போ நம்மளுக்கு ஃப்ரைடே லீவ் விட்டனால அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு ஃபால் விழுந்துருச்சு அதுக்கு அன்றைக்கி விட்டு இருந்தாங்கன்னா கூட ஓரளவுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கும் ஏன்னா அன்றைக்கி எண்ட் ஆஃப் தி டேல நான் பார்த்தேன் யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவ் வந்தது அவங்களுக்கு அப்புறம் எண்ட் ஆஃப் தி நைட்டு பார்த்துக்கும் போது அது நெகட்டிவ்ல முடிஞ்சி ஸோ நம்மளுக்கு ஒரு நாள் லீவ் விட்டதுனால அது வந்து கொஞ்சம் இங்கே தகராறு ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன் இது என்னுடைய ஒப்பீனியன் ஸோ இந்த ஹையை தாண்டினாதான் ஃபர்தர் மூமெண்ட்டு இந்த ஹை வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி நூத்தி எண்பத்தி ஏழு அப்படின்றது இப்போதைக்கான ரெசிஸ்டன்ட் அதை தாண்டணும் அதை தாண்டுதான்னு பார்க்கலாம் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் சப்போர்ட் லெவல் பார்க்கும்போது இன்னைக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தொம்போது அதுதான் சப்போர்ட் லெவல் சரிங்களா ஸோ இதை பார்த்துக்கலாம் இப்போ வந்து சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து இண்டிகோ வந்து அப்படியே உண்மையிலுமே பறந்துதுங்க அதுக்கான காரணம் நான் சொல்லிட்டேன் பிளாக் டீல் நடந்தது ஆனால் ஃபர்தர் மூமெண்ட் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியிருக்கு டபுள் டாப்ல இருக்கு சொல்லலாம் இது டபுள் பாட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இங்கேருந்து மேலே போகணுன்னா நம்மளுக்கு இந்த ஹையத்தாண்ட பிறகு வேணால் இண்டிகோவை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் கரெக்டான ப்ரைஸ் எல்லாம் தயவுசெய்து யாரும் எதிர்பார்க்க முடியாது அதை வந்து கரெக்டாக எனக்கு வந்து இப்போது யார் வேணாலும் வந்து நான் ஒரு நியூஸ் கொடு நியூஸ் வந்ததை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் வந்து எங்கே என்ட்ரின்றது அது சப்போர்ட் என்னன்றத சொல்லியிருக்கேன் அந்த சப்போர்ட்டை பயன்படுத்தி நீங்கள் தான் வந்து முயற்சி பண்ணணும் ஸோ நம்ம வந்து கரெக்டான ஒரு எக்ஸாக்டான இந்த இடத்துல வந்து ஏன்றும் ஏறும் அப்படின்றது ஒரு ப்ரிடிக்ஷன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் சொல்ல முடியும் சரிங்களா சோ நான் தான் ஸோ நீங்கள் வந்து மூவாயிரத்தி அறுநூத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு மேல வேணால் முயற்சி பண்ணி பாக்கிறது ப்ரேக் அவுட் ஆன பேர் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாக்ஸ் அடுத்தது இன்னைக்கு வந்து ஜியோ ஃபினான்ஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்கேன் அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் நினைக்கிறேன் சோ ரொம்ப வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆனது இன்னைக்கு ஜியோ பினான்சியல் சர்வீஸ் இது இன்னும் ஃபர்தர் மூமெண்ட்டு கண்டிப்பா போகிறதுக்கான சான்சஸ் நான் எதிர்பார்க்குறேன் த்ரீ செவன்ட்டி நைன் இல்லை த்ரீ எயிட்டி இந்த லெவல் வரைக்கும் போகலாம் நெக்ஸ்ட் லெவல் ஸோ ஜியோ ஃபைனான்ஸை ஒரு ஒரு பார வச்சுக்கோங்க நம்ம ஆல்ரெடி டோரன் பவரை பற்றி சொன்னேன் நான் டோரன் பவருக்கு பவர் புதுசாக ஆர்டர் கிடைச்சி நம்ம வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் ஒரு இதில் சொன்னேன் இல்லையா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதுல சொல்லியிருப்பேன் டோர் அண்ட் ஆஃப் ரிசீவ் லெட்டர் ஆஃப் அட்வான் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு சொன்னோம் இல்லையா அதனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நான் நியூஸை உங்ககிட்ட செக் பண்ண சொல்கிறது ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஆகிட்டு இவ்வளோ தூரம் ஹை போய்ட்டு அப்புறம் லோ வந்துட்டான் இதுக்கப்புறமா முயற்சி பண்ணாதீங்க இதே செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் போட்டிருக்கான் ஸோ தௌசண்ட் டூ எயிட்டி செவன் வரைக்கும் போயிட்டு ப்ராஃபிட் புக்கிங் வந்துருச்சு ஏன்னா ஓவரால் மார்க்கெட்டு எல்லாமே எனர்ஜி செக்டார் எல்லா செக்டரும் டவுனாக இருக்கும்போது இந்த ஸ்டாக் மட்டும் விதிவிலக்கு இல்லை அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நம்ம சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து இப்போ எஸ்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட மெம்பருக்கு போட்டிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிஞ்சிருச்சு நான் புக் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன் இன்னைக்கும் புக் பண்ணாமல் விட்டீங்கன்னா கூட பரவாயில்ல நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இது கீழே ஓப்பன் ஆச்சுன்னா தயவுசெய்து எக்ஸிட் பண்ணிடுங்க ஏன்னா ஃபர்தர் மூவ்மெண்ட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்றது இருக்கலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம இப்போ இப்போ மார்க்கெட் என்டையராக ஒரு நெகட்டிவிட்டியில் இருக்கும்போது கிடைக்கிற பா லாபத்தை டக்கு டக்குன்னு வெளியே எடுத்துட்டு தான் பெஸ்ட் சிறந்த யுக்தியா நான் பயன்படுத்துறதுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து முழுசா டார்கெட் அது வரைக்கும் போகணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் இப்படி பகுதி பகுதியா பிரித்து நீங்க வந்து டார்கெட்டை புக் ஆன புக் பண்ணி எடுத்துருங்க முதல்ல ஏன்னா இதெல்லாம் முடியட்டும் நம்ம அந்த இஷ்யூஸ் எல்லாம் எலெக்ஷன் இந்த நிறைய நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அதெல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்ல ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு என்கிட்ட கமெண்ட்ஸ்ல சார் சீக்கிரமா நீங்க டார்கெட் கொடுத்துருக்கீங்க பக்கத்துல பக்கத்துல டார்கெட் அதுக்கு காரணம் வந்து சில ஆஹ் நியூஸ் வதந்தி அப்புறம் எலெக்ஷன் ஃபியரு குளோபல் மார்க்கெட்டுடைய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் மனசுல தான் நான் பக்கத்துல பக்கத்தில் டார்கெட் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் டார்கெட் இட்டாத முழுசா நீங்க புக் பண்ணாலும் சரி இல்ல பிப்டி பர்சன்டேஜ் இல்ல நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் ஏதோ ஒரு சதவீதம் நம்ம போட்ட காசு முதல்ல எடுத்துருங்க தயவுசியா அதுக்கப்புறமா ஹோல்டு பண்றதுலாம் ரெண்டாவது விஷயம் பாக்கலாம் ஸோ தான் நான் சொல்றது சோ நாளைக்கு இதுக்கு கீழே ஓப்பனிங் வச்சாங்கன்னா தயவுசெய்து புக் பண்ணிடுறது நல்லது அதே மாதிரி நேத்துக்கு போட்ட ஸ்டாக்ஸையும் புக் பண்ணிருக்கணும் இன்னாரோ நான் சொல்லிட்டு அவங்க கிட்ட அதை புக் பண்ணலைன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் பவர் கிரிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு நூத்தி கீழே க தள்ளி விட்டாங்க ஆல்ரெடி நம்ம கொடுத்த டார்கெட்டை முடிச்சுட்டாங்க கிட்ட கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தொம்பது போயிட்டான் நான் முந்நூறு கொடுத்துருந்தேன் அந்த ஒரு பாயிண்ட்க்கோசரம் யாராவது வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுடைய அறியாமையை காட்டி கொடுக்குது ஸோ அப்போயே இந்த கேண்டிலை பார்த்தோன்னு உங்களுக்கு கேண்டில் படிக்க தெரியணும் கேண்டில் பார்த்தோன்னு நீங்கள் எக்ஸிட் பண்ணியிருக்கணும் பண்ணலனால பரவாயில்ல இப்போ நான் தயவுசெய்து வெளியே போங்க ஏன்னா இதெல்லாம் கீழே இறங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறமா திருப்பி வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கவர்மெண்ட் செக்டர் ஸ்டாக் தான் பயப்பட வேண்டாம் இருந்தாலுமே நம்ம கொடுத்த டார்கெட் ஒரு பாயிண்ட்டுக்காகலாம் வெயிட் பண்ண வேண்டாம் முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதை வந்து நீங்க வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கணும் அதாவது புக் பண்ணிட்டு ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா சொல்லுங்க எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து நாராயண் இருதாலயா நரான இருதாலையா இந்த ஸ்டாக்ஸும் நல்லா ஏற்றம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸ் மேபி நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் பட் ஆனால் ஒரு ஹை ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே போன பிறகு வேணா வெயிட் பண்ணுங்க மார்க்கெட் நைன் ஃபிஃப்டின்னு ஓப்பன் ஆகுதுன்னா நைன் சிக்ஸ்டின்னு நைன் செவன்டீன் இப்படிலாம் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் எண்ட்ரி எடுக்கக்கூடாது ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆற போடுங்க அவன் போயிட்டு கீழே இறங்கி ரீட்டேஸ் பண்ணுவான் அந்த நேரத்துல தான் நீங்க எடுக்கணும் அந்த ஸ்டாக்ஸ் மேலே போதா கீழே போதான்னு ஒரு ப்ரீடிக்ஷன் கண்டுபிடிச்ச பிறகு தான் நீங்க வந்து ட்ரை பண்ணணும் மார்க்கெட் எங்கேயும் போயிடாது பொறுமையா இருந்து சாதிக்கலாம் தப்பே கிடையாது அவசரப்பட்டீங்கன்னா உங்கள் பணம்லாம் வீணாப்படும் ஸோ தயவு செய்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க தயவுசெய்து அப்புறம் என்எம்டிசி மெட்டல் செக்டாரில் இன்னைக்கு வந்து என்எம்டிசிலாம் வந்து டவுன் ஆயிடுச்சு இந்த ட்ரெண்டை கட் பண்ணிட்டான்னா தயவு செய்து ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு லாங் அன்வைண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நீங்கள் வந்து இந்த லெவல் பாத்தீங்கன்னா இதுக்கு இது உடைச்சிட்டானா இந்த இந்த இடத்துக்கு வருவான் ஸோ அதனால அப்போ அப்போ ப்ராஃபிட்ட நீங்கள் புக் பண்ணிக்கணும் இல்லை வெளியே போயிடணும் லாஸ் லாஸ்டில் இல்லைன்னா கூட வெளியே போகிறது பெஸ்ட் ஐடியாவான்னு நான் சொல்லுவேன் ஸோ ரிஜெக்ஷன் ஆகி இந்த சப்போர்ட் எடுத்து ஏறிட்டானா பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஏறிட்டானா பிரச்சனை இல்லை ஏறல அப்படின்னா கட்டாயி கீழே வந்துட்டானா நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணுறது நல்லது சரிங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு ஒரு அலர்ட்டாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே ஸோ ஆர்இசி நம்ம வந்து இப்போ கூட நியூஸ் பார்த்தோம் நல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அதனால இன்னைக்கு ஒரு எட்டு பாயிண்ட் ஏறினா ஸோ இந்த ஹையை தாண்டினானா நாளைக்கு ஃபர்தர் மூமெண்ட்டு ஐநூற்றி பதிமூணு போகலாம் போகாமலையும் போகலாம் ஐநூற்றி நாலு அங்கே வரும்போது கூட நீங்க வந்து பகுதியாக ஒரு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் புக் பண்ணிக்கோங்க ஏற முழுசா நான் ஏறின பிறகு தான் புக் பண்ணுவேன் அப்படின்றது வந்து இப்போதைக்கு நடக்க சாத்தியக்கூறு கிடையாது என்ன காரணம்னா நிறைய ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு அதனால மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே கீழே தள்ளி விடுறாங்க அதனால இவனுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு நம்ம இருக்கிற பார்த்தோம் இவன் வந்து நெக்ஸ்ட் பிப்டில போறான் இருந்தாலுமே இந்த இடம் வரும்போது ஒரு 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 ப்ராஃபிட்ட புக் பண்றது நல்லது சரிங்களா அது பாத்துக்கோங்க கேர்ஃபுல்லா அப்புறமா இன்னைக்கு எஃப்எம்சிஜில நெஸ்லே கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க அது நெஸ்லே பார்ப்போம் நெஸ்லே இந்தியா சோ நாளைக்கு மேபி நெஸ்லே இந்தியா வேலை முயற்சி பண்ணுங்க டூ சிக்ஸ் த்ரீ ஜீரோக்கு மேல போன பிறகு நீங்க முயற்சி பண்ணி பாக்கிறதுக்கு நல்லது எவ்வளவு கேளோ டாட்டா பவரையும் டாடா மோட்டார்ஸும் ஏத்தி விட்டாங்களோ டாடா கெமிக்கலையும் அப்படியே அப்படியே கவுத்து விட்டுட்டாங்க சரியா இனிமேட் நான் அதுக்கு தான் சொல்றது நீங்க டாடா பவர்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க புக் பண்ணுங்க தளபாட அடிச்சுக்கிட்டேன் எத்தனை பேர் பண்ணீங்கன்னு தெரியல ஸோ ஆல்ரெடி நம்ம டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி எத்தனை பேர் வெளியே வந்திங்கன்னா உங்களுக்கு சிறந்தது அப்படி இல்லைன்னா கூட இதை லாங் டேர்ம் வச்சுக்கலாம் இல்லைன்னு சொல்ல இருந்தேன் நான் அதான் போட்டிருக்கேன் லாங் டேம் கூட வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் இருந்தாலும் அப்போ கிடைக்கும் போது குடி கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் அதுக்கப்புறமா லேட்டாக இது இது இறங்கி திருப்பி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உங்க காசு லாக் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபால் கரெக்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இங்கே இறங்கிடுவான் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் உட்காந்துருக்கணும் அதுக்காக சொல்ல வரேன் புக் பண்ணிட்டு ப்ராஃபிட்டு எடுத்த காசை வச்சு நீங்கள் நம்ம ஹோல்டு பண்ணலாம் அப்படி வேணால் பண்ணுங்கள் சரிங்களா அந்த மாதிரி வேணால் ஐடியா பண்ணி பண்ணுங்கள் அதுதான் சிறந்த இந்த யுக்தியாக நான் பார்க்குறேன் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த ராமா ஸ்டீல்ன்ற கம்பெனி வந்து ஒரு இது கொடுக்குறாங்க இல்லையா போனஸ் கொடுக்குறாங்கல்ல அவன் இன்னும் கொஞ்சம் இறங்குவான் நல்ல ஒரு ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது நம்ம போன்றதுனால நம்ம காட்டணும் அந்த அந்த டைமுக்கு முன்னாடி வாங்கறத வந்து தான் முயற்சி பண்ணி பாருங்க இது நல்ல ஒரு டபுள் பாட்டம் எடுத்து மேலே போகிற தான் இருக்கு இந்த ஸ்டாக்ஸை கூட நீங்க வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாக்கே வாங்கி போட்டு வைக்கலாம் உங்களுக்கு போனஸ் கிடச்சா அப்படியே டபுள் ஆகும் இப்போ இருபது ரூபா கிட்ட வந்துடும் இருபதுனா இன்ட்டு நீங்க அறுபது ஷேர் கிடைக்கும் மொத்தமா இருபது ஷேர் வச்சிருந்தீங்கன்னா அறுபது ஷேரா கிடைக்கும் அந்த மாதிரி சரிங்களா அதை பாத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு நம்ம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய தகவல் சொல்லுவோம் நன்றி வணக்கம்